அம்மா வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா இல்ல ஏதாவது திருடு போயிடுச்சா? நீங்க யாரு? நான் மாமாவோட ரெண்டாவது சம்சாரம் மல்லிகா. ஏமா, நீ தான ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த வீட்ல டார்ச்சர் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொன்ன. ஐயோ சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? என் மாமா என்ன தங்க மாதிரி பாத்துக்கிறாங்க, என் அக்கா என் கூடவே இருக்காங்க, இந்த பிள்ளைகளும் அப்படி கவனிச்சுக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு சார் நான் ஃபோன் பண்ணணும்? என்னம்மா விளையாடுற, நீதானே ஃபோன் பண்ண? ஐயோ சார், மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி ஃபோன் பண்ணிருந்தா நான் ஏன் இப்ப இல்லைங்கிற? என்ன சார் இதெல்லாம், யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க. என்னோட கோயில் எங்க வந்து என்ன சார் பேசுறீங்க? என்னோட மாமாவும் அக்காவும் எனக்கு சாமி மாதிரி, தங்கமான குடும்பத்தை பார்த்து கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வெளியில போங்க சார். மரியாதையானவர், இந்த குடும்பம் எப்படி, கொஞ்சம் கூட யோசிக்காம சார் நீங்க இப்ப போறீங்களா இல்லையா? போங்க சார், போங்க. இதுல வெள்ளாட்டுக்கறி இருக்கு, எலா ஆடா பாத்து வாங்கிருக்க, நல்ல பதமா சமைச்சு வையே. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னல மூத்தவனே, போன போலீஸ் திரும்ப வரணுமா? என்னத்த சொல்ல போங்க மல்லிகா, இதுவும் விளையாட்டு தானா? அக்கா என்ன என் போக்குல விடுங்கன்னு சொன்ன யாரு கேக்குறீங்க? நானும் வந்ததுல இருந்து கேட்டு பாத்துட்டேன், மறுவாத குடுங்கடா மறுவாத குடுங்கடான்னு. இப்ப வரைக்கும் ஒருத்தர் கொடுத்த பாடு இல்ல. வந்த போலீஸ் கிட்ட இவங்கெல்லாம் தான் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா என்ன ஆவிக? இவர் என்னடான கழுத்துல தாலியை கட்டிட்டு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு, மீறி சொன்னா கழுத்தை புடிச்சு நெரிக்கிறாரு. பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? இன்னைக்கு கழுத்தை பிடிப்பாரு, நாளைக்கு தலையில கழுத்தை தூக்கி போடுவாரு. அத செத்த மாதிரி சின்னதா ஒரு நாடகம் போட்டேன்.
அது பாருக்கா, ரூம் குள்ள வந்து பார்த்ததும் ஒருத்தர் முகத்துல ஈ ஆடல. அதை விட என்ன கொடுமைனா, நானே மூச்ச புடிச்சு படுத்து கிடக்கேன். செத்த விளாட்டம் எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? இந்த நடுவுலவன் ஐயாக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு. எல்லாரையும் அப்புறப்படுத்துறாரு. அம்மா போதா குறைக்கே, அதோ அங்க நிக்கிறாள் சின்ன மருமவ. இந்த வயசுலயே அவளுக்கு பெரிய தியாகி நினப்பு. கையில கத்தி எடுத்துக்கிட்டு பழிய அதை ஏத்துக்கிறாங்க. இல்ல, சின்னதா ஒரு டிராமா போட்டதுக்கே இந்த வீடு இப்படி கதி கலங்குதே. உண்மையாவே நடந்திருந்தா பயத்துல நீங்க அம்பிட்டு பெரும் செத்துருப்பீங்க போலயே. என்னமாமா, செத்து போயிட்டாலே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப உரும்புறீங்களா? வேணாமாமா, என்கிட்ட வச்சுக்காதீங்க. பாக்க பட்டிக்காடு மாதிரி இருக்கா? ஏதாச்சும் பண்ணிடலாம் நினைச்சீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏய், என்னடி பாத்துட்டு நிக்கிறவ? போ, அந்த கறி எடுத்துட்டு போய் சமைச்சு எடுத்துட்டு வா. சோவரேறி குதிச்சதுல உடம்புல ஒரே அழுப்பா இருக்கு. செத்த கட்டைய சாச்சாதான் நிம்மதியா இருக்கும். பார்த்து சூதானமா இருங்க. சித்தி எப்ப எதை பண்ணுவனே தெரியாது. லூசுத்தனமா எதையும் யோசிக்காம உங்க சோலைய மட்டும் பார்த்தா நல்லது. ஏமாமா, காமுடிச்சவரை இப்படியே ஏத்தி கட்டுவீங்க? ஏறி குதிக்க எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? போங்க மாமா. என்னங்க, என்னாச்சு? என்னன்னு தெரியல. அழகு, கால் ஒரே குடைச்சலாவே இருக்கு. உட்காருங்க. உங்க தைலம் எங்க? சுதா கிட்ட கொடுத்திருந்தேன், அது வாங்கிட்டு வரலாம் தான் நான். சரி, நான் எடுத்துட்டு வரேன். சுதா மா, அப்பாக்கு கால ரொம்ப வலிக்குது, அவர் ஏதோ தைலம் கிட்ட கொடுத்தாராமே. ஆமாமா, இருக்கு. ரொம்ப வலிக்குதா? ஆமா. சரி, நான் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மல்லிகா, அந்த தைலத்தை குடு. அவர் கால் வலிக்குது, கொஞ்சம் தேய்ச்சு விடணும். குடு. என்னக்கா நீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் தேய்ச்சு விட மாட்டேனா? மல்லிகா, என்னக்கா? அங்க மாமா பாவம் கால் வழியால துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பக்குவமா தேய்ச்சு விடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. அக்கா, அவர் ஏன் புருஷன்? புருஷனுக்கு பொண்டாடி தைலம் தேய்க்கிறதுல என்ன அளவு இருக்குன்னு எனக்கு புரியல. ஓங்கி அறிஞ்சேனா உன் பல்லெல்லாம் கழுவிடும். அழகு, என்ன அழகு, என்னாச்சு? என்ன அழகு, என்ன அழகு? இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடலன்னு இவங்க கிட்ட தைலம் வாங்கினா அக்காக்கு கோபம் எல்லாம் வருது. ஏங்கா, என் அடிக்க கையெல்லாம் ஓங்குறீங்க. எங்க அடிங்க பாப்போம். அட அடிங்க. இப்ப நீங்க என்ன அடிக்கணும், நான் என் வேலைய காட்டணும். அடிங்க. ஐயோ, எனக்கு தைலமே வேணாம். மாமா, மாமா, நான் தைலம் தேய்ச்சி விட்டேன்.
ஏன் பண்ற? இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. ஏ, இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், இதுல நீ தலையிடாத, அப்புறம் உனக்கு நல்லா இருக்காது. அப்பா தப்பு பண்ணிட்டாரான்னு கேட்டா அது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி. எங்க எல்லாருக்குமே தெரியும்மா அப்பா யாருன்னு. அவர் மாதிரி ஒரு மனுஷனை நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெளிவா தெரியுது. நீங்களும் அப்பாவும் தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுதுமா. யாரு என்னன்னு ஊர் பேர் தெரியாத ஒருத்தி இங்க வந்து கண்டதையும் பேசினா அப்பாவை நாங்க தப்ப நினைச்சிருவோமா? அதுக்குள்ள வாய்ப்பே இல்லம்மா. ஆனா அவ அவ்வளோ பேசுறா, நீங்க பொறுத்து போறீங்களேம்மா. இது எல்லாத்துக்கும் மேல அவளை பார்த்து நீங்க பயப்படுற மாதிரி இருக்கு. அவளுக்காக பயப்படல சுதா, உங்களுக்காக பயப்படுறேன். எங்களுக்காகவா? ஆமா சுதா, உங்களுக்காகனா இந்த குடும்பத்துக்காக. அவளால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையாவது வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி என்னமா நம்ம அவளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு? அம்மா, உங்களுக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளே மிரட்டுறா, எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா, அப்பா மேல நினைச்சு பார்க்க முடியாத படிய வேற தூக்கி போடுறா. யாருமா அவ? ஊர்ல என்னமா நடந்துச்சு சொல்லுங்க. அம்மா, தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப ஏமா அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதுதான் சுதா நடந்ததுன்னு அவளை நான் பாத்துக்கிறேன். இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா சுதா? எனக்கு தெரியும், எதுவா இருந்தாலும் நீ பாத்துப்ப. ஆனா சுதா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்காத. இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுடு, பாத்துக்கலாம். போதுமே மசுதா, நீ உட்கார்ந்து சாப்பிடுறா. இருக்கட்டும் பா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னடா இன்னும் காணுமேனு பார்த்தேன், வந்து நிக்குது பாரு. என்ன குடும்பம்ல இது? ஏமாமா, நான் ஒருத்தி மேல தனியா கிடக்க சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க ஒரு நாதி இல்ல. நீங்களா மட்டும் குடும்பமா உட்கார்ந்து கொட்டிக்கிறீங்க. உட்காருங்க, நீங்களும் சாப்பிடுங்க. என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? டிஃபன் தான். என்ன டிஃபனோ? சாம்பாரு, கேவலமான சட்டினி, இத்து போன இட்லி. இந்த கருமத்தை எல்லாம் எப்படிதான் திங்கறாங்களோ, இதெல்லாம் மனுஷன் திம்பானா? ஏய், இத பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மகேஷ் இல்ல போது.
மாமா, என்னால இந்த கருமத்தை எல்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு ஆட்டுக்கால் பாயாதான் வேணும். மசுதா, நீ அவ கேக்குறத கடையில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருமா? என்னது, கடையிலயா? என்ன மாமா, நீங்க குத்து கலாட்ட உனக்கு மூணு மருமகள் இருக்காளுங்க, நான் எது கடையில சாப்பிடணும்? ஹேலே, போய் நல்ல கறிக்கடையா பாத்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வா. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா, நடுவுல உனக்கு எப்படி கோவம் வருதுன்னு பாருங்களேன். மூக்கு நுனில கோவம் இருக்கு. இங்க பாருல, சித்தி கேட்டா பிள்ளைங்க செய்யணும். போய் நல்ல ஆட்டுக்காலா பார்த்து நாலு கால் வாட்டி வாங்கிட்டு வா. அப்படியே வரும்போது நல்ல மிளகு கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துரு. ஆட்டுக்காலோட வச்சு தின்னா சொனையா இருக்கும். பா, என்னப்பா இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி இருக்குப்பா? என்ன, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ, என்ன கொலை போறியா? அப்படி நினைச்சு பார்த்ததுக்கு தான் போலீஸ் உள்ள வந்துச்சு. இப்ப என்னடா நீ துள்ற? நீங்கள பட்டு திருந்த மாட்டீங்களா? அடுத்து ஏதாச்சும் ஆரம்பிச்சு வைக்கணுமா? மகேஷ், அப்பா சொல்றாருல, போ போய் வாங்கிட்டு வா. என்ன நீ சொல்றீங்க, இவ இஷ்டத்துக்கு ஆட சொல்றீங்களா? மகேஷ், இத வச்சு ஒரு பிரச்சனை வர வேணா, எனக்காக போ பிளீஸ். போ மகேஷ். அப்பா, என்ன செய்யறது? ஒரு ஒரு குடும்பத்திலயும் வந்தவங்களுக்கு ஆசையா சமைச்சு போட்டுதான் பாப்பாங்க. இங்க என்னடா எல்லாம் தலைகளாதான் நடக்குது. அப்பா, எடுத்ததுக்கெல்லாம் இவன் மிரட்டா, நாம பயப்படணுமா? இது எங்க போய் முடியும் தெரியலப்பா. நீங்க சாப்பிடுங்க மாமா. சரி மருமவள, நீ ஆக வேண்டிய வேலை பாரு. அப்பா வேண்டாம். என்னடி நடக்குது இங்க? வண்டி ஸ்கிட்டாய் கீழே விழுந்துட்டோம், அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஒரு பொண்ணு ரோட்ல போயிடக்கூடாதே, அப்படியே கிடந்து அடைய வேண்டியது. அமைதியா இரு. சுமாரடி. மா, என்னமா பேசுறீங்க நீங்க? ஸ்கிட்டாய் கீழே விழுந்துட்டா அடிபட்டு இருக்கான்னு பாக்க வந்தா நீங்க பாட்டுக்கு என்னமா பேசுறீங்க? வேற என்ன பேச சொல்றீங்க? மக வயசு பொண்ணதானே ரெண்டாம் தரமா கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எந்த பொண்ண எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்களா வாதியாரா இருந்து என்னத்த கத்து கொடுத்தீங்களோ? ஏண்டி, ஆம்பளைங்க எதுக்கு தொடறாங்கன்னு கூடவா உனக்கு தெரியாது? ஏண்டி அறிவு கட்டவளே, எடுறி வண்டிய எடு, எடுறி வண்டிய. ஏண்டி, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா?
மக வயசு பொண்ண தானே ரெண்டாம் தரமா கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எந்த பொண்ண எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்னு யாருக்கு தெரியும்?